ரெண்டு ஆடியோக்கு விளக்கம் சொன்னீங்க நீங்க அவங்க வந்து பூதாகரமாக பெருசு பெரிய அளவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை மூணு ஆடியோ சம்மந்தமாக அத காட்டி தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கு பதில் சொல்லுவாரா கேட்டாங்க ரெண்டு ஆடியோக்கு தான் நீங்க விளக்கம் சொன்னீங்க அது அது ரெண்டு ஆடியோவில் மிக முக்கியமான ஆடியோ எதுன்னு கேட்டால் அந்த சாட்சியை கரெக்ட் பண்ணுறது என்று அவங்க சொன்ன ஒரு ஆடியோ அந்த சகோதரி பேசின ஆடியோ இருக்குல்ல அந்த ஆடியோ தான் மிக முக்கியமான ஒரு ஆடியோ அதற்கான விளக்கத்தை வந்து நீங்க தவற விட்டுட்டீங்க நான் நினைக்கிறேன் அதனால் அதுக்கும் நீங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் அதன் லிஸ்டில் என்ன சகோதரர் குறிப்பிட்டது போல அதுதான் முக்கியமாக பதில் சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய ஒரு ஆடியோ அது என்னுடைய சொல்லி கொண்ட அந்த வரிசையில் அது விடுபட்டு விட்டதை சுட்டி காட்டியதற்கு அவருக்கு நன்றியை கொள்கிறேன் இந்த ஆடியோவை பொறுத்தவரை அதாவது ஒரு அந்த ஒரு அந்த பெண்ணுடைய சகோதரி இடத்தில் நான் பேசி சரி கட்டியதாக சொல்லி ஒரு ஆடியோவை காட்டி இதோ பாருங்கள் ஒரு தவறு செய்துவிட்டு அதை சரி கட்டுவதற்காக அந்த உறவுக்கார பெண்ணிடத்தில் பிஜே பேசுகிறார் என்று சொன்ன ஆடியோவை தான் அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஆடியோவை பொறுத்தவரைக்கும் அதற்கான விளக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சில முன் செய்திகளை இதற்கு நிகழ்வுகளை சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை சொன்னால்தான் அது முழுமை பெற்றதாக அமையும் அதை சொன்ன பிறகு இதை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த ஆதாரத்தினுடைய நிலை புரிய வரும் அது என்ன நிலை என்று சொன்னால் எங்க மூன் என்ற எங்களுடைய நிறுவனத்திற்கு எந்த சகோதரியுடைய அந்த ஆடியோவை பரப்புகிறார்களோ அவங்க பேரில் பரப்புகிறார்களோ அவரும் அவருடைய கணவரும் எங்களுக்கு பொருள்களை விநியோகம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தார்கள் இவர்கள் நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர்களைப் போல இவருடைய அண்ணம்மார்கள் குடும்பத்தார் மற்றவங்களாம் தகுதி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அதன்படி இவர்களும் தவஹ் ஜமாத்தை போன்றவர்களை போன்று தான் என்னோட தொடர்பில் இருந்தார்கள் பழக்கத்தில் இருந்தார்கள் நானும் ஜமாத் சம்மந்தமான விஷயங்களையெல்லாம் அவங்கள்ட்ட பேசுவேன் மற்ற விஷயங்களை பேசுகிறது போல் வியாபாரத்தோடு பேசுவது போல் தவு ஜமாத்தின் நிலைப்பாடு சம்பந்தம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பேசிக்கொள்கிற அளவுக்கு ரொம்ப அந்த அந்த சகோதரியுடைய கணவர் நெருக்கமாக இருந்தார் அப்போ இப்படியாக இருக்கிற நேரத்தில் அவங்க இங்கேயும் தவு ஜமாத்துன்னு காட்டி கொண்டு தமமுகவோடையும் அவங்க அங்கே உள்ள நிகழ்ச்சிகள் போக்குவரத்துக்கெல்லாம் அவங்க போகிறாங்க என்கிற மாதிரி ஒரு தகவல் அரச பொரசலாக சில அந்த வட்டாரத்து சகோதர வழியாக தெரிகிறது அது நான் ஆனால் இது நல்லதில்லை வியாபாரத்தில் நம்ம இது பார்க்கக்கூடாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் நம்ம வியாபாரம் பண்ணலாம் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் தாமுமுக டைரெக்டாக இருக்கிற ஆட்களை கொண்டு நம்ம கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரங்கிறது பொருளுடைய தரம் அது அந்த தேவையான பொருள் என்பதை பொறுத்து முடிவு செய்கிற விஷயம் அதனால் இது ஒரு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டாலும் இவங்க ஏன் தவுகி ஜமாத்துன்னு காட்டிக்கொண்டு இப்படி செஞ்சாங்க அவங்க அதையும் சொல்லிட்டு வந்தால் நம்ம என்ன மருத்துவ போகிறோம் யாபார் தானே பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு ஜமாத்து நிலைப்பாட்டில் உள்ள ஆள் மாதிரி காட்டும் பொழுது நம்ம எவ்வளோ நம்பி பல விஷயங்கள் பேசுவோம் நம்ம ஜமாத்தால்னா அது ஒரு மாதிரியே நம்ம பேசுவோம் நம்ம ஜமாத்தில் இல்லாத ஆள்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அதை நிறுத்திக்கொள்வோம் வியாபாரத்தை நிப்பாட்டி அனுப்பி விடுவோம் இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோமே இது வந்து நல்லது இல்லை நல்லா உறுதி செஞ்சுக்கிடுவோம் அப்படி இழந்த அடுத்து நோன்பு பெருநாள் வருது நோன்பெருன்னா இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி நோன்பு பெருநாள் அந்த நோம்பு பெருநாளில் இவங்க வந்து தவுஹி ஜமாத் நடத்துறது பிராட்வேயில் அது ஒரு இடத்துல நடத்துகிறோம் அதுக்கு பக்கத்தில் வந்து தமமுக ஜவாயரில் நடத்துகிறாரு இந்த தவுஹி ஜமாத்துக்குன்னு ஒரு பிறநாள் நம்ம தொழுகை திடல் நடத்தும் போது அங்கே போகாமல் இவங்க அந்த கணவர் மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இந்த தமமுக விடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது வந்த உடனே நான் வந்து யோசித்து பார்க்குறேன் இது வந்து இவங்க வியாபாரம் வைக்கிறது நல்லது இல்லை பல விஷயங்கள் நம்ம பேசுவோம் எது வெளியே போனாலும் இவங்களால் போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இப்படி ஒன்று ஒன்று அவங்கள இருக்கிற மாதிரி வரும் இது ஒரு நல்ல முறையாக இருக்காதுன்னு சொல்லி சந்தோஷமான முறையில் கூப்பிட்டு நீங்கள் அந்த சாமான்லாம் எடுத்துக்கிறேங்க உங்கள் சரக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துருங்க மறு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் நாங்கள் இனிமேல் வாங்கலை உங்கள்ட்ட என்று சொல்லி வியாபாரத்தை நிறுத்தி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம யாருடைய நான் பார்க்குறேன் யாருடைய வியாபாரத்தை நம்ம நிறுத்தி விட்டோமோ யார் நம்மால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பேரில் யூஸ் பண்ணுறாங்க அந்த அந்த ஆடியோ போட்டு அப்போ தான் அந்த ஆடியோ வெளியிட்ட உடனே இந்த பேரை பார்க்குறா இவங்க நம்ம நம்மள்ட்ட வியாபாரம் செய்து நம்மால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறார்களே அப்போ இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோ அவர்களும் ஏதோ ஒரு உட உடந்தையாக இருந்து ஏதோ சூழ்ச்சி செய்கிறார்களோ என்ற மாதிரியான ஒரு ஒரு மனசுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அடுத்து என்னென்னு கேட்டால் நான் பல பல மாதிரி சந்தேகப்படுறேன் என்னென்று கேட்டால் இவர்களையே வந்து ஒரு பேச வைத்து இன்னொரு ஆளில் பேசி ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்களா தொழில்க்கு கூட அவங்க இங்கே வர மாட்டாங்க அது வேறு தூரத்தில் இருக்கிற ஒரு சுனஜ மாத்து பள்ளிக்கு தான் தாப்பினார் மகன் எல்லோரும் போவாங்க அப்போ இப்படிலாம் இருந்ததுலாம் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு ஆள்களாக இருக்கும்போது ஏதாவது ப சூழ்ச்சிக்கு பலியாகி அப்படி சொல்லிட்டாங்கன்னு வைங்க அதை ஒரு நான் சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது ஏன்னு கேட்டால் நான் ஒரு சாதாரண மனிதன்கிற முறையில் சாதாரணமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் எனக்கென்று ஒரு வேள்வி இருக்கிறது நான் 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 ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறேன் அந்த இயக்கத்திற்குன்னு ஒரு வேள்வி இருக்கிறது அதனுடைய தொண்டர்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்கே சமுதாயத்தில் ஒரு வேல்யூ இருக்குது மற்ற மக்களை விட தவு ஜமாத்துக்காரனா வரசன் வாங்க மாட்டான் தவு ஜமாத்துக்காரனா ஏமாற்ற மாட்டான் தவு ஜமாத்துக்காரனா சேவை செய்வான் இந்த மாதிரியான ஒரு குட்வில் வந்து எனக்கும் இருக்கிறது ஜமாத்து தலைமைக்கும் இருக்கிறது ஒரு கிளை நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது அரசாங்கத்தில் பிற ம பிற இயக்கத்துக்காரங்களை மத்தியில் கூட ஒரு கண்ணியம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்னால் சொல்லிட்டு போட்டு நான் இருக்க முடியாது இதை பார்த்த உடனே நான் பதறேன் என்ன பதறுகிறேன் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு அவங்கள பயன்படுத்தி ஏதாவது சொல்ல வச்சு முடிஞ்சு வச்சுக்கதை நீ சொல்லித்தான் அவனை நாங்கள் அதுக்குன்னு சொல்லி இவங்களும் உடந்தையாக இருந்து அது செஞ்சாங்கன்றாலும் ஏன் சிக்கல் உடந்தையாக இல்லாமல் போட்டுவிட்டு மிரட்டி சொல்ல வச்சாங்கன்றவங்க ரெண்டில் எது வந்தாலும் அது ஒரு பெரிய அவமானத்தில் முடிஞ்சிடும் உரிய அவமானம் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இது ஒரு மேட்ரையில் நான் ஃபேஸ் பண்ணிடுவேன் அவங்க ஸ்டைலில் போய் நான் என்ன செஞ்சிட முடியும் ஃபேஸ் பண்ணிட முடியும் நான் வ நான் இருக்கிற பொறுப்பு வ நான் இருக்கிற எனக்கு சமுதாயத்தில் இருக்கிற மதிப்பு என்னை என் மீது மக்கள் வைத்திருக்கிற அன்பு என்னை மக்கள் கணித்து வைக்கிற ஒரு கணிப்பு இது எல்லாமே இந்த ஒரு இதில் தவிடுபடி ஆயிரும் என்ற உடனே அதனால நான் அந்த சகோதரில் கூப்பிட்டு அதுக்கு தான் கூப்பிட்டு நீ பொய்யா சொல்கிறாங்க நீ உண்மையாக இருந்தால் நீ நடவடிக்கை எடுங்க என்று நானே சொல்கிற அளவுக்கு இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒன்று இருந்திருந்தால் மைசூர் தர்பியாவில் நான் இந்த நிலைப்பாட்டை நான் தான் கொண்டு வர்றேன் என்ன கொண்டு வர்றேன் இனி எது செஞ்சாலும் வெளிப்படையாக சொல்லுவோம்ண்டு அதையே நான் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் பழைய நிலைமையை இந்த நிலையை நான் தான் கொண்டு வந்து நான் தான் மைசூர் தர்பியாவில் சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒருத்தனாக என்னை பற்றி இப்படி எல்லாம் இருக்குது அப்படி என்ன நம்ம இது நாளைக்கு வரும் வந்தால் நாரி போய் வரும் என்று நினைத்து நான் என்ன செய்திருக்கலாம் ஐயா நான் சொல்லுறது சரியில்லை ஒரு நடவடிக்கை எடுத்தோன்னு மொட்டையாக சொல்லி விட்டுருன்னு நான் ஆக்கியிருக்கலாம் அதே நிலையை நீடித்திருந்தால் அப்படி தான் சொல்லி இருப்பார்கள் வேற ஒன்று வந்திருக்காரு நான் இவ்வளோ ஃப்ராங்காக நான் அந்த விதியை நான் இது கொண்டு வர்றேன் அப்போ வந்து அதுலேயே அந்த மாதிரி இல்லைங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நான் இப்படி நான் என் மனிதன்கிற முறையில் நான் என்ன பார்க்கறேன்னு கேட்டால் ஜமாத்துடைய ஒரு தலைவர்ங்கிற முறையில் நிறுவன பல பல நிலைகள் எனக்கு ஜமாத்தில் இருக்குது மக்கள் மனங்களில் எனக்குன்னு ஒரு பல பேர்கள் இருக்குது எல்லா அரச உழைப்பு எல்லாமே ஒரு வினாடியில் ஒன்றும் இல்லாமல் போயிருமே இவங்களை பயூஸ் பண்ணிட்டாங்கன்ன உன அப்போ நான் வந்து அவர்கள்ட்ட நீங்கள் வெலை போயிடாதியே எவனா சொன்னானா என்றெல்லாம் நான் கேட்டு விசாரிக்கலாம் இடத்துல தொடர்பு நம்பர் இல்லை வியாபார தொடர்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய நம்பர்கள் இருந்தது அதுக்கு அவர் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய தேவையில்லையாத நம்பர்னு அழிச்சிடுவோம் அவங்க தொடர்பு இல்லை அவங்க அவங்க நம்பர் எதுக்கு என்று இடத்துல அவங்களுடைய தொடர்பு எண்களும் இல்லை அப்போ அந்த பெண்ணுடைய சகோதரியிடம் நான் பேசிய ஆடியோ என்பது அடுத்து ஒரு முக்கியமான ஆதாரம் எப்படி ஆதாரம் அதில் இரு விஷயங்களை அவர் பிஜே சொல்கிறார் என்ன இரு விஷயம் என்றால் அந்த சகோதரியத்தில் அவங்களுக்கும் அவங்க அவங்களுக்கும் எனக்கு உள்ள பழக்கம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார் அப்போ அந்த சகோதரி சொல்கிறார் ஆமாம் அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு போனாங்க அப்படிங்கிறது சொல்கிறார் இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் பழக்கம் இருந்தால் இவரை ஒத்துக்கொள்கிறார் அந்த பழக்கம் இல்லாமல் போன பிறகு அந்த சகோதரி பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று அந்த உறவுக்கார பெண் சொல்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள ஒரு உறவு இருக்குது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்று இதை வைக்கிறார்கள் இது இந்த அர்த்தத்தில் உள்ள விஷயமே கிடையாது ஏனென்றால் அந்த சகோதரிக்கு தெரியும் அவங்களுக்கும் எங்களுக்கு உள்ள விஷய தொடர்புன்னா வியாபார பழக்கம் வியாபாரத்தின் மூலமாக பெரிய அளவில் அவர்களுக்கு மாத வருமானம் வந்து கொண்டிருந்தது அது அதுதான் அவங்களுடைய குடும்பத்திற்குரிய முக்கியமான வருவாயாக இருந்தது அது திடீரென்று நிறுத்தப்பட்டால் அதனால் பாதிக்கத்தான் செய்வார்கள் அந்த பாதிப்பினால் அவர்களுக்கு தான் செய்வார்கள் அந்த மாதிரி இப்படி தொழில் போயிடுச்சு வருமானம் போய்விட்டது அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நிலைக்கு ஒருத்தர் தள்ளப்படும் பொழுது அந்த நோய்வாய்ப்பட்டார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறத அப்படி விலைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறதுனால எனக்கும் புரியுது அவங்களுக்கும் புரியுது இது இவர்கள் வேறு ஒரு அர்த்தத்தை கொண்டு அதில் திணிக்கிறார்கள் என்பதை அதற்குரிய பதிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட நெசம்தான் தொழிலை நிறுத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அடுத்து என்னன்னு கேட்டால் நீங்கள் போய் சொல்லி மறுத்தரை சொல்லுங்க அந்த ஒரு ஆடியோ வந்திருக்கிறது அதை நீங்கள் மறுக்க சொல்லிடுங்க கேட்டால் மறுக்க சொல்லிவிடுங்கள் என்று பிஜே சொல்லுகிறார் மறுக்க சொல்வது வந்து எதை காட்டுது அவர் செஞ்சதை மறைப்பதற்கு ஆட்களை வந்து செட் செட் பண்ணுகிறாரு சரி கட்டுகிறார் அப்படிங்கிற சொல்கிறாங்க மறுக்க சொன்னதுங்கிறது உண்மைதான் மறுக்க சொன்னது என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கணும் ஒருத்தன் வந்து அதே அர்த்தத்துக்கும் சொல்லுவான் வேற ஒரு நோக்கத்தை ஒரு பதிலை பெறுவதற்காகவும் சொல்லுவான் சிலதை போட்டு வாங்குவதற்காகவும் சொல்லுவான் இந்த மறுக்க சொன்னார்கள் என்பதை மட்டும் வைத்து கொண்டு மறுக்க சொன்னது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் மறுக்க சொன்னது என்பதை எதற்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு சதிவிலைக்கு ஆளாகிவிட்டார்களா அல்லது இது இது இவங்க வேற ஏற அவங்களுக்கு தெரியாமலே செட்டிங் நடக்கிறதா இந்த ஆடியோ செட்டிங் என்பது அந்த பெண்ணுடைய உடந்தையோடு இது செய்யப்பட்டிருக்குதா அல்லது அவங்களுக்கு தெரியாமல் வேற எவனும் பண்ணுறானா எனக்கு எனக்குரிய சந்தேகம் அப்போ நான் இந்த வாசகத்தை சொல்லி இந்த மாதிரி நீ அவர்கள் பேசியது வெளியே வந்து விட்டது சொன்னோமையானால் அது இல்லைங்கிற எனக்கு தெரியும் அப்படி சொன்னோமையானால் அவர்கள் விலை போய் இருந்தால் ஆமாம் நான் சொல்லத்தான் செய்வேன் என்று சொல்வார்கள் இல்லை என்று சொன்னால் எவன் சொன்னான்னு கேட்பார்கள் யார் சொன்னா நான் எங்கே பேசினேன் என்று கேட்பார்கள் அப்போ இந்த ஒரு பதிலை வரவழைத்து விட்டால் அவர்கள் போய் போய்விட்டார்களா இல்லையா என்று எனக்கு தெரியும் இப்போ அவங்க விலை போயிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவாங்க விலை போகல என்று சொன்னால் யதார்த்தத்தை சொல்லிடுவாங்க அப்போ யதார்த்தமான பதில் அங்கிருந்து வருகிறதா அல்லது நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் அப்படித்தான் நான் அவர் தான் நான் பேச போகிறேன் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் எனக்கு தெரிஞ்சின்னு அவங்க வந்து விலை போய்விட்டார்கள் யாரோட மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சுவிடும் மிரட்டப்பட்டார்கள் என்று தெரிந்தால் அதற்குரிய வகையில் நான் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க வேண்டும் இல்லை யதார்த்தத்தையே உள்ளதே சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் விட்டுலாம் ஒன்று அதுக்காகத்தான் இல்லாது உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பாங்க அதுவுமே என் கருத்து இல்லை ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ அதுவும் என்னுடைய கருத்தாக இல்லைங்கும்போது இவங்கள்ட எதுக்கு வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் எதிரிகளால் அந்த எதிரிகளால் மிரட்டப்பட்டோ அல்லது விலை போயோ எனக்கு எதிராக சாட்சி சொல் சொல்வது தான் திட்டமாக இருக்குமே ஆனால் இதை சொன்னோன்னு என்ன செய்வாங்க அதெல்லாம் முடியாத சொல்லத்தான் செய்வேன் கண்டிப்பாக அவரை அவரை பழிவாங்க தான் போகிறேன் நான் விடமாட்டேன் இது போ இது போலவோ அல்ல உண்மை என்பது போலவோ சொல்வார்கள் அப்படி சொன்னால் அந்த பதிலை சொல்வார்களே ஆனால் அப்போ நான் விளங்கிக்கிறேன் இது நமக்கு எதிராக ஒரு பெரிய நெட்ஒர்க் நடக்கிறது ஒரு சதி விலை பின்னப்பட்டிருக்குன்னு நான் அறிந்து கொள்வேன் அப்படி இல்லாமல் இவங்க சொன்ன உடனே நான் எங்கே பேச இப்படி எது எதுக்கு பொய்யா சொல்கிறாங்க அந்த மாதிரி பதிலை வர சொல்வார்களே ஆனால் இது அவங்களுக்கு தெரியாமல் யதார்த்தமாக எவனும் செட் பண்ணியிருக்கிறான் என்று நான் அறிந்து கொள்வேன் இதை சொன்ன பிறகு அந்த சகோதரி பேசிவிட்டு எனக்கு பதில் சொன்னார்கள் அந்த ரிக்கார்டையும் கொண்டாந்து அவங்க கொடுக்கணும் எனக்கு பதில் சொன்னாங்கள்ல ஆ ஆட்டோ ரிக்கார்டு தானே வச்சுருக்குறாங்க ஆட்டோ ரிக்கார்டுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு உள்ள அந்த ரெக்கார்டையும் சேர்த்து கொண்டான்னு தந்தால் அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் அண்ணன் எனக்கு ஃபோன் அடிக்கிறார்கள் அம்மா அக்காட்ட பேசினேன் பேசும் பொழுது இதை சொன்ன உடனேயே அக்கா இந்த கோவம் கொந்தளிச்சு போய் எவன் பேசுனான் எவன் சொன்னான் சிற்பக்கட்டி அடிப்பேன் என்று அவர்கள் அந்த மாதிரி கடுமையான கோவம் யாரை பற்றி என்ன சொல்கிற என்ற அடிப்படையில் அவங்க ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு சொன்ன பிறகு அப்போ இது வந்து யதார்த்தமாக போய்கிட்டு உள்ளது உள்ளது தான் இருக்கிறது உள்ளது தான் அவங்க சொல்லுவாங்க அது அந்த திட்டம் இல்லை அவங்க யாருக்கும் வேலை போகலை இதை அறிந்து கொள்வதற்குத்தான் இதை நான் சொல்ல சொல்கிறேன் அந்த பதிலை எனக்கு சொல்கிறாங்க சொன்ன பிறகு அது பிரச்சனையை நான் விட்டுட்டேன் அதோட அப்போ இதுக்காக ஒரு தந்திரமான ஒரு பதிலை போட்டு வாங்குவதற்காக இந்த வாசகத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு உள்ளதையும் சேர்த்து பார்த்தா தெரிஞ்சிடும் இப்படியே இருந்தால் அந்த சகோதரர் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சு போச்சா நான் பேசுனேன் தெரிஞ்சு போச்சா இல்லை ஓட்டாகி போச்சா எங்கள் கைது வீணா போச்சு அப்படிலாம் பதறி இருப்பாங்க இல்லாமல் இருக்க போவன் ஜன சிற்பாடு அடிப்பாங்கிறாங்க அந்த ஒரு கடுகள கூட ஒரு உறுத்தல் இல்லாமல் செர்பாடு அடிப்படையா என்னன்னு கேட்க சொல்லி எவன் கேட்பான் என்கிட்ட இப்படி ஒருத்தங்க பேசுனாங்கடா என்ன அர்த்தம் அதுக்கு அவங்க ரிப்ளை எனக்கு தந்தார்கள் அந்த ரிப்ளை எனக்கு சொன்ன பிறகு அலகமது இப்போ வந்து இந்த சதி இவங்க சதிக்கு ஆளாகவில்லை இவங்க சதிக்கு ஆளாகவில்லை மற்றவர்கள் சதிக்கு உடந்தையாக போகவில்லை அலகமது இல்லான்னு ஒரு திருப்தி அடைந்து கொண்டேன் இதுக்கு சொன்னது தானே தவிர இன்னமும் ஒத்து ஒத்துக்கொண்டு பெரிய வாக்குமூலம் கொடுத்து அது எல்லாத்தையும் ஆதாரம் ஆகிவிட்டதுன்னா சரி நான் என்ன சொல்கிறேன் தெளிவு அப்படி தெரியுதுல ரசூல்லா கேட்ட மாதிரி என்ன கேட்க வேண்டியதானே நான் தான் செஞ்சேன் இந்த ரசூல்லாட்ட வந்து இது வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொன்னது விசாரணை மன்றத்தில் சொன்னது இது ரசூல்லா தான் விசாரணை நீதிபதியை நீதிபதியிட்டே வந்து நான் ஜினா விவசாயம் பண்ணிட்டேன்னு சொன்ன ஒன்றை ரசூல்லா என்ன கேட்டாங்க அப்படி நீ அந்த கேட்கணுமா இல்லையா நான் உன்னோட பழகணும் ஒரு ஆளு என்னங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா இப்படி பேசினீங்களா அதுக்குரிய ரீசன் என்னன்னா அதுக்கு பின்துணை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு பிந்தின இருக்காடி அவங்களே கூட்டிகிட்டு சொல்லி சொல்லுவேன் என்ன சொன்னாங்கன்னு கேட்பேன் விஷயம் வெளிப்பட்டு போயிடுமே சில விஷயங்களை அதாவது என்னென்று கேட்டால் சில தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி சதிவலை பின்னப்படுதா இல்லையா என்று ஒருத்தன் அறிய வேண்டும் சதிவலை பின்ன அறிவதற்கு பல வழிகள் இருக்கிறது எனக்கு இந்த வழி தெரிஞ்சிச்சு இது சிறந்த வழி உங்களுக்கு இல்லைன்னு தோன்று சில பேருக்கு தோன்றலாம் எனக்கு தோன்றிய வழி இதை வந்து நம்ம வலையில் பின்னப்பட்டிருக்கிறாங்கள மிரட்டப்பட எனக்கு அவங்களோட தொடர்பு இல்லை மிரட்டப்பட்டு இந்த மாதிரி ஏதோ சொல்ல வைக்கப்பட்டு இந்த தயாரிக்கப்பட்டுச்சா அவர்களே அறியாமல் இது தயாரிக்கப்பட்டிருக்குதான் வேறு செட்டிங் பண்ணப்பட்டிருக்குதா என்பதை தான் நான் அறிவதற்கு நான் விரும்பினேன் தெரிஞ்ச பிறகு விட்டுட்டேன் இது என்ன இதில் என்ன ஒரு உங்களுக்கு பெரிய ஆதாரம் இருக்குது விசாரிச்சு அவ்வளோ தெளிவாயிருமே விசாரித்த பிறகு இதெல்லாம் வந்து உண்மைண்டாயிடுச்சுன்னா அது ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஜமாத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்திருக்காது அப்போ இது வந்து இது இது ஒரு இந்த இதை ஒன்று பெரிய ஆதாரமாக கொண்டு

தீர விசாரிக்கிறதா மெய்யாக இருக்கும் கண்ணால் ஒன்று பார்ப்போம் உள்ளே வேற விஷயமா இருக்கும் காதலை ஒன்று கேட்போம் உள்ளே வேற விஷயமா இருக்கும் ரெண்டையும் வச்சதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி இப்படின்னு விசாரித்தோம்னு சொன்னால் அதில் ஒரு மெய் வரும் அந்த ஒரு விஷயத்தை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டால் அந்த பின்ன ஒன்றில் பேசி சரி கட்டு விட்டார் மறைக்க முற்பட்டார் தடுக்க முற்பட்டார்னு சொல்லி அதை ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள் ஆனால் அது என்ன அதுக்கு என்ன சொல்லலாம் அதை வைத்து விசாரிக்க முகாந்திரம் இருக்குது அவ்வளோ முடிவெடுக்க முகாந்திரம் இல்லை அந்த ஆடியோவை வைத்து என்ன செய்யலாம் தூக்கி போட நீங்கள் தேவையில்லை அது தூக்கி அலட்சியப்படுத்திருங்க நான் சொல்லவில்லை அதை வைத்து என்ன இடத்துல விசாரிக்கலாம் இந்த மாதிரி யாருக்கு எதிராக கிடைத்தாலும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தலாம் அந்த ராஜா ராஜாமம்மது ஆடியோ வைத்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் தீர்ப்பு சரியாக வருமா விசாரிக்காமல் அதுதான் அதில் உள்ள பாயிண்ட்